வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வாட்ச் டாக் சேலஞ்ச் வந்து சிறப்பாக சகோதரர்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பல சகோதரர்கள் இமெயிலில் தொடர்பு கொண்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க வேண்டிய விஷயம், கண்டினியூ பண்ணிகிட்டு இருங்க. நம்முடைய மனசு வந்து அமைதியடையும் போது, மனசு தெளிவடையும் போது, நம்மளால் செய்ய முடியாத விஷயம், அச்சீவ் பண்ண முடியாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மனசு தான் எல்லாமே. சகோதரருக்கு வந்து முக்கியமான கேள்வி அனுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்டலினி யோகம் பற்றி சொல்லுங்கண்ணா, பயிற்சிகள் இருக்குது, பட் வந்து அதை பற்றி நீங்கள் விளக்கங்கள் அதிகமாக கொடுக்கல வீடியோவில், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். ஆக்சுவலாக குண்டலினி சக்தி அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு மனிதனும், ஒரு ஒரு ஆணும், ஒரு ஒரு பெண்ணும் வயது, பருவ வயது அடையும் போது அவங்களுடைய ஆற்றல், நம்முடைய ஆற்றல் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த சந்ததிகளை உருவாக்குவதற்காக நம்முடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா தயாராகிருது இல்லைங்களா. அந்த டைமில் வர்ற உருவாகிற எனர்ஜி, ஆண்களுக்கு சுக்கிலம், பெண்களுக்கு சுரோனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, விந்து நாதம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, அந்த 12, 13 வயது, 11 வயசுலேருந்து அந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா. அந்த எனர்ஜி இயல்பாக எங்கே போய் சேகரமாகும்னா, மூலாதார சக்கரத்துக்கு, அதாவது இடுப்பு பகுதியில் தான் அந்த எனர்ஜி வந்து வந்து சேரும். அப்போது அந்த எனர்ஜி தான் குண்டலினி இருக்குது, குண்டலினி தூங்கிட்டு இருக்குது. அப்போ குண்டலினி சக்தி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து அதை பற்றி பல்வேறு விஷயங்கள் நம் முன்னோர்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால், அந்த குண்டலினி அப்படிங்கிறது தான் நம்முடைய கல்வி முறையாக இருந்தது, தி எஜுகேஷனல் சிஸ்டமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்முடைய பண்டைய காலங்களில் கல்வி முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, புறத்தில் இருக்கும் பஞ்சபூதங்களை எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, புறத்தில் இருக்கும் அஞ்சறிவு ஜீவன்கள் வரை இருக்கும் உயிரினங்களை எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, எப்படி அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும்படி செய்வது ஆச்சுங்களா. ஆடு மாடு மேய்த்தல் முதல் கொண்டு, ஆடு மாடுகள் முதல், பஞ்சபூதங்கள்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் முதல், இது எல்லாம் நம்ம சுற்றி வெளியில் இருக்கிற விஷயம், இதையெல்லாம் எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, நமக்குள்ளே இருக்கிற, நமக்குள்ளேயும் அதே பஞ்சபூதங்கள் தான் இருக்குது, நமக்குள்ளேயும் அஞ்சறிவுக்கு பதிலாக 6 அறிவு இருக்குது. ஸோ இது பிண்டத்தில் இருக்குது, வெளியில் அண்டத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் சரியான முறையில் பேலன்ஸ் பண்ணுறது தான் எஜுகேஷனலாக இருந்துச்சு. ஒன்றும் எதுக்குமே தெரியாத, எதுக்குமே பயன்படாத, எதை படிக்கிறேன்னு நமக்கே தெரியாத, 10வது வரைக்கும் படிக்கிறது 90% வாழ்க்கைக்கு பயன்படாத இப்போ இருக்கிற கல்வி முறையெல்லாம் இல்லை, இது ரியல் எஜுகேஷன் இருந்துச்சு. அந்த எஜுகேஷன்னா அதில் என்ன மெயின் எப்படி ஆரம்பிக்கும்னா, நம்முடைய குண்டலினி எனர்ஜி தான் மூலாதார சக்கரத்தில் இருக்கும்போது இயல்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நிலம் சார்ந்த வேலைகள், இந்த உழுதல் அந்த மாதிரி வேலைகள், அதாவது கண்களுக்கு மூளைக்கு வேலை ரொம்ப குறைவாக இருக்கும், போர் தொழில் செய்கிறது, அப்புறம் இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் மூலாதார சக்கரத்தில் இருக்கிறவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இன்ப நாட்டத்தோடு, அப்புறம் வந்து இந்த மாந்திரீகங்கள் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் ஆச்சுங்களா, ஐயோ பேய் இருக்குது அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த உலகத்துக்குள்ளே நல்லது கெட்டதுக்குள்ளே உழன்று கொண்டு இருப்பது சுவாதிஷ்டான சக்கரம் வரை வரும். அடுத்தது நீர்மயம், நீர் தொடர்பான பணிகளை செஞ்சிட்ருக்கிற மாதிரியான நம்முடைய குண்டலினி ஆற்றல் மேலே எழும்பி வரும். அந்த பணிகள் இருக்கும்போதே அதை பற்றி அந்த அது சார்ந்த சிந்தனைகள், காம சிந்தனைகள் அது போலெல்லாம் வரும்போதே சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு மேலே ஏறி வரும். அடுத்ததாக மணிப்பூரக சக்கரம், நெருப்பு மையம், நெருப்பு சார்ந்த பணிகளில் இருக்கிறது, இந்த உலை அது போன்ற வேலைகள் செஞ்சிட்ருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக வந்து மணிப்பூரக சக்கரத்தில் வந்து நம்முடைய ஆற்றல் மேலே எழும்பி வரும். என்ன ஆற்றலை ஆற்றல் நான் சொல்கிறேன்னா, அதை குண்டலினி ஆற்றல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம் உடலில் இருக்கும் எக்ஸஸ் ஆற்றல், நம் வெளி உலகத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு தகுந்தாற் போல் உடலில் நிர்வாகம் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லலாம். குண்டலினி அப்படிங்கிற ஆற்றல் வந்து எப்படி இருக்குது, அந்த எனர்ஜி இருக்குது, அதை எப்படி வந்து அவுட் சைடு வேர்ல்டில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறது தான், சொல்லி கொடுக்குற எஜுகேஷன் தான் வந்து குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, குண்டலினி பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நமக்கு என்னதான் பலன், சரி அது என்னங்க, நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு வெளியில் இருக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம், என்னங்க சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி இல்லை, அது சம்மந்தம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் அதிகாலையில் பனிகாலத்தில் எந்திரிக்கும்போது உடம்பு வெடுவெடுன்னு இருக்கும், மழை கொட்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் உடம்பு வெடுவெடுன்னு இருக்கும். அப்போது வெளியில் என்ன இருக்குது, அபரிமிதமான குளிர்ச்சி, ஆனால் நம்முடைய உடம்பு அந்த குளிர்ச்சியை அப்படியே உள்வாங்கிக்கொள்ள முடியாது, உடம்பு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவை.
அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீ போட்டு குடிக்கிறது, கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் காரஞ்சாரமாக கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணி நம் உடலின் வெப்பநிலையை வந்து ஏற்றி தக்க வச்சுக்குவோம். ஆச்சுங்களா, அதுவே ஒரு சாதாரணமாக வைங்களேன், நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர்னால அதை பெருசாக அசால்ட்டாக சமாளிப்பாங்க. இப்போ மழை வருதுன்னா ஜிக்கு ஜிக்குன்னு உள்ளே போவாங்க, ஒடியேறுவாங்க, மலையிலேயே சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அப்போது நாளில் அப்படி தான், மழை வந்தால் மழை தண்ணிக்குள்ளே அப்படி போயிட்டு வந்துட்டு அதை நமக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதே மாதிரியே பலரும் அப்படி தான், ஏன்னா அந்த இம்யூனிட்டி, உள்ளுக்குள்ளே இம்யூனிட்டி கிரியேட் ஆகிருக்கும். என்னென்னா நமக்குள் இருக்கும் நம்முடைய குண்டலினி ஆற்றல் வந்து அதிகமாக நமக்கு வந்து இருக்கிறதுனால நமக்கு ஒரு பாதுகாப்பு லேயர்ஸ் உருவாயிரும். ஆச்சுங்களா, ஒன்றும் இல்லை மதிய நேரம் ஐயோ வெயில் பிச்சுட்டு இருக்குது, ஒரு வழி பண்ணிட்டு இருக்குதுன்னு நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சாதாரணமாக அதே வெயிலில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க உடலில் இருக்கும் அந்த பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்கிற அந்த வெப்பத்தை வந்து ஹேண்டில் பண்ணிருச்சு. அப்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்முடைய சக்கரங்களில் வச்சு தவமாற்றுவது, குண்டலினி சக்தி அப்படிங்கிறது புற உலகத்தை நிர்வாகம் செய்வது அப்படின்ட்டு வரும். ஆச்சுங்களா, அது எல்லோரும் அதை கஷ்டமாக நினச்சிட்டு அதை ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு இருக்கிற சமயத்தில் நாம் நமக்குள்ளாக குண்டலினி ஆற்றலை வந்து தவத்தின் மூலமாக மேம்படுத்தி கொள்வதன் மூலமாக ஒரு இம்யூனிட்டி கிரியேட் ஆகும், உடலில் நோய் நொடிகள் எல்லாம் சரியாகும், அப்புறமேல் வந்து எல்லாம் சரியாகும் மீன்ஸ் வந்து அது நம் உடலை இயற்கையாக நிர்வகிக்கும் போது சரியாகும். சரிங்களா, நான் வந்து என்னத்தை வேணாலும் சாப்பிடுவேன், என்ன கெமிக்கல் வேணாலும் சாப்பிடுவேன், கத்தி எடுத்து குத்திக்குவேன், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் இல்லை. ஆகிற நம்ம என்ன வினை செஞ்சாலும் அதுக்கான தண்டனை கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த அதன் கியூர் ஆகிற தன்மை வேகமாக இருக்கும். குண்டலினி தவங்கள் செய்யும்போது எந்த நோய் நொடிகள் தானாக வந்தாலும் தெரியாமல் வந்தாலும் குறைகள் சரியாவது வேகம் எடுக்கும். ஆச்சுங்களா, அப்புறம் ஆயுள் அதிகரிக்கும். ஆச்சுங்களா, ஆயுள் அதிகரிக்கும். அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து நாம் எண்ணாமலே நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மனசு ஒருநிலைப்பட ஆரம்பிச்சிருக்கும் குண்டலினி தவங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது. அப்புறம் அப்படிங்களா, நான் போய் உட்காந்து தவம் பண்ணுறேன் அப்படின்ட்டு உட்காந்து தியானம் தவத்தில் உட்காந்து என்ன ஆகுனா, குண்டலினி தவத்தை செஞ்சுட்டு எந்திரிச்சிங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்கும். ஆச்சுங்களா, பயங்கர டயர்டாக இருக்கும். என்னடா அது, என்னங்க நோய் நொடியெல்லாம் குணமாகுங்கிறீங்க, அப்புறம் என்ன டயர்டாக இருக்குது அப்படின்னா, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குண்டலினி அப்படின்னு நம்ம முன்னே சொன்ன மாதிரி அது வந்து நம்முடைய உயிராற்றலின் எக்ஸஸ், நம்முடைய உயிராற்றல் தான், நம்முடைய உயிர் அணுக்கள் தான், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அப்போது நம்முடைய உயிரணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மேம்படுத்திட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ அதில் வந்து நீங்கள் தவமாற்றும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உடல் வந்து உதாரணத்துக்கு மணிப்பூர சக்கரத்தில் நீங்கள் தவமாற்றுறீங்க அப்படின்னா தொப்புள் குழியில் வெப்ப மையம், அப்போ வந்து உங்களுடைய உயிர் ஆற்றலை ஆச்சுங்களா கவனம் அப்படிங்கிற சக்தியின் மூலமாக மனதை உயிரை மனமாக்கி அதை கவனப்படுத்தி அதை கொண்டுட்டு வந்து தொப்புள் குழியில் வச்சு தவமாற்றும். கரெக்டுங்களா, அப்போ எனர்ஜி அதுக்குள்ளே போகுது, எனர்ஜி உள்ளே போய் உடலில் இருக்கும் வெப்பம் தொடர்பாக அந்த வயிற்றுப்பகுதியில் உள்ள அந்த நாளமில்லா சுரபிகள் தூண்டப்பட்டு எல்லா அது சம்பந்தமான குறைபாடுகள் எல்லாம் சீர் செய்யும் வேலை நடக்குது. ஆச்சுங்களா, சீர் செய்யும். அது எதன் மூலமாக சீர் செய்யுது, நம்முடைய கவனத்தின் மூலமாக, நம்ம தவம் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறது மூலமாக சீராகும். அப்போது ஓகே சீராகிட்டு இருக்கு, சீராகிட்டால் எனர்ஜி இருக்குமானா எப்படி இருக்கும், ஏன்னா எனர்ஜி தான் நம்ம அங்கே கொடுத்து சீர் பண்ணிட்டு இருக்கிறோமே. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம், எல்லா சக்கரங்களும் அதே நிலைமை தான். ஆச்சுங்களா, அப்புறம் நீங்கள் அங்கே கவனத்தை கொடுத்து அந்த இடத்துல இருக்கிற குறைகளை சீர் செஞ்சிட்டீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுடைய ஜீவகாந்த ஆற்றலை செலவு செஞ்சுருப்பீங்க, வரவில்லை செலவு. செலவு செய்யும்போது அங்கே குண்டலினி தவம் செஞ்சுட்டு எந்திரிக்கும் போது அங்கே டயர்டாக தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் ஒரு முறை உறங்கி எந்திரிக்கும் வரை தான், நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது என்னாகும்னா நீங்கள் கவனம் வந்து அந்தந்த சக்கரங்களில் வச்சு ஒரு பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறதுனால நல்லா தூக்கம் வரும். குண்டலினி தவம் செய்யும்போது அது கீழ்நிலை சக்கரங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நல்லா தூக்கம் வரும். இந்த தூக்கத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வான்காந்த ஆற்றலும் அந்தந்த சக்கரங்களுக்குள்ளாக நுழைய ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா, எனர்ஜைஸ் ஆகும் பாடி. பாடி என்ன ஆகும், அதில் இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற குறைகளை, அதில் இருக்கிற சின்ன சின்ன அந்த வான்காந்த ஆற்றல் நிறையும் வழிகளை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டதுனால ஆற்றல் அங்கே நுழைய ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு அபரிமிதமாக மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இது ஒன்பது மைய தவம் பண்ணி எந்திரிக்கும் போது டயர்டாக இருக்குது, ஆனால் காலையில் எந்திரிச்சு பயங்கர எனர்ஜியாக இருக்கும். ஆச்சுங்களா, ஏன்னா அப்போ உள்ளுக்குள்ளே போன எனர்ஜி வான்காந்த ஆற்றல், அப்போது ஜீவகாந்த ஆற்றல் அப்படிங்கிற நம்முடைய ஆற்றல் போய் ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம், அப்போ டயர்டாக இருக்கும். வான்காந்த ஆற்றல் நுரைஞ்சு காலையில் எந்திரிச்சு ஒரு முறை தூங்கி எந்திரிச்சிட்டிங்கன்னா நார்மலைஸ் ஆயிடுவீங்க, எனர்ஜெட்டிக் ஆயிடுவீங்க.
அப்படி குண்டலினி தவங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது முதல் பெனிஃபிட் எப்படின்னா, வெளி உலக காலநிலை மாற்றங்கள் நம்மை பெரிய அளவில் எஃபெக்ட் பண்ணாது. என்னதாக இருந்தாலும் நம்ம இரும்புக்குள்ள இல்லை, இந்த உடலில் தான் இருக்கும், இருந்தாலும் அந்த இம்யூனிட்டி இருக்கும் ஆச்சுங்களா, வெளி உலகத்தை மேனேஜ் பண்ணுற இம்யூனிட்டி இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விந்து சக்தி ஆண்களுக்கு கெட்டித்தன்மை அடையும் ஆச்சுங்களா, கெட்டித்தன்மை அடையும். இதனுடைய பலன்கள் அபரிமிதம், அபரிமிதமான பலன்கள் இருக்குங்க. இதை இப்போ இது வந்து ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படின்னா யோசிச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு வந்து அது அதில் ஆராய்ச்சி செஞ்சு தவம் பண்ணி அது வெளி உலகத்தோடு கனெக்ட் பண்ணி அந்த அது ஒரு சித்துக்கள் அடையும் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற ஒரு அருமையான தவமுறை. இந்த தவமுறையை நம்ம வந்து நம்முடைய ஹீலர்ஸ் மோடு பயிற்சிகளில் மிக சிறப்பாக கொடுத்துருக்கோம். யோகிக் மோட்லேயே டச் பண்ணியிருப்போம், ஹீலர்ஸ் மோடில் ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்போம். அது ஏன் ஹீலர்ஸ் மோடு வரை கொண்டு போய் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எனர்ஜி கம்மியாக இருக்கும் அப்படின்னு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழாமல் சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பெண்களுக்கும் உங்களை எனர்ஜி டயர்டான மாதிரி ஃபீல் ஆயிரும். அப்போ இந்த 9 மைதவத்துக்குள்ளெல்லாம் போறக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு 15 நாள் நீங்கள் பிரம்மச்சரியம் கடந்து விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு, ஒரு 48 நாள் வரை எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிற மாதிரி 48 நாள் கடந்து, அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து பிரம்மச்சரிய சக்தியோடு இணைந்து இந்த 9 மைய தவங்கள் செய்யும்போது, நீங்கள் எப்போ உட்காந்து தவம் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டயர்டெல்லாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் தவத்தில் உட்கோதும் போதே உங்கள் ஜீவகாந்த ஆற்றலோடு சேர்ந்து வான்காந்த ஆற்றலும் உள்ள போகும். அதுதான் வந்து இன்னும் நல்ல இம்யூனிட்டி கிரியேட் ஆகும். அது 3 மண்டலங்கள்லாம் கடக்கும்போது அதிசயங்கள், நீங்கள் ஒரு வித்தியாசமான மனிதராக தான் இருப்பீங்க சரிங்களா. அது குண்டலினி தவங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது இந்த கலிகாலத்தில் அதுவும் வந்து பிரம்மசரியத்தை கடைபிடித்து ஃபாலோ பண்ணுறது. கண்ணை மூணாலே ஆக்னே துரியம் தான் வரும். இதுவரை கீழே துவாரங்கள் பற்றி சொன்னேன், ஆக்னே துரியத்தை பற்றி சொல்லிடுறேன். ஆக்னே துரியம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் கரெக்ட் ஆகிறத பற்றி பேசுகிறேன். ஆக்னே துரியங்கள்லாம் வந்துட்டீங்கன்னா திருமூலர் சொன்னேன், மேலை துவாரத்தில் மேல் மனம் வைத்திருங்கிற ஸ்டேஜ் வந்துடுவீங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதனோடு பிரம்மச்சரியமும் இணைந்து, அதனோடு விந்துஜெயம் பயிற்சியும் சேர்ந்து, அதனோடு சேர்ந்து நான் சொன்ன இந்த பிளாக் போர்ட் மெடிடேஷன் அல்லது வாட்ச் டாக் அந்த பயிற்சி சேர்ந்து செய்யும்போது, வேலொத்த வெளியை வெளியில் விழித்திரு அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது, காலத்தை வெல்லும் கணக்கு இது தானே ஆச்சுங்களா. அஃப்கோர்ஸ் ஒரு மாமரம் வச்சிங்கன்னா அது வளர்ந்து அது பூ பூத்து காய் காத்து தான் கனியாகும். அந்த மாதிரி அதுக்கான காலங்கள் எடுக்கும். ஆனால் பாதை இதுதான், ரொம்ப எளிமையான பாதை தான். அதுக்காக தான் நம்ம தவயோகா.com ரொம்ப சிறப்பாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரித்து வச்சு, முதல்ல வந்து கிளாசிக் மோடில் இன்ன பயிற்சி நம்ம வந்து திருமூலர் சொன்ன அட்டாங்க யோகங்களில் பிராணயாமத்திலிருந்து ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. இயமம்னா என்ன? இயமம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கை நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு ஹாப்பியாக வாழ்கிற வாழ்க்கையை கரெக்டாக நேர்மையாக வாழ்றது, இயமமாக கரெக்டாக வாழ்றது. அப்போது இயமத்தன் ஆனதுக்கப்புறம் நியமம், நியமம்னா என்ன? நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கிறது. 3 மணிக்கு எந்திரிக்கணும், இது பண்ணும், அது பண்ணும், அது ஒரு கரெக்ட்னஸ் கொண்டுட்டு வந்துடுறது. அடுத்தது வந்து ஆசனம். இப்போது நம்ம யோக பயிற்சி பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, உடற்பயிற்சி பண்ணுறது, உடலை கேர் பண்ணிக்கிறது, ஆசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யோக பயிற்சிகளுக்குள்ளே வந்துடும். அடுத்தது பிராணாயாமம். பிராணாயாமத்திலிருந்து தான் நம்ம வந்து பயிற்சிகளை துவங்கியிருப்போம் முதல் ஸ்டேஜ்லேருந்து. அப்போ இந்த முதல் 3 ஸ்டேஜே வந்து நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலேயே நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த 3 ஸ்டேஜும் அதுக்காக நம்ம கிட்டத்தட்ட 1500 வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்த்து உங்களை சரி பண்ணி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே அட்டாங்க யோகத்துக்குள்ளே திருமூலர் சொன்ன வழியில் பயிற்சிகளுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து யோகிக் மோடு ஸ்டேஜ் முடிஞ்சு ஹீலர்ஸ் மோடு வரும்போது குண்டலினி தவங்கள் வந்துடும். குண்டலினி தவங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சிவமே தான் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. அது ஏன்னா அதனுடைய அருமை தெரிஞ்சு செய்யணும். அதுக்காக தான் குண்டலினி தேவத்தை பற்றி இன்றைக்கி விளக்கம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். மன வலிமையோடு குண்டலினி தேவத்தையும் சேர்த்து செஞ்சுட்டு வாங்க சரிங்களா. வாழ்க வளமுடன்.